Hi friends, I am Adil. Welcome back to my channel, Adil Vlog. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட அல்பினாக்கு அப்புறம் கப்பியோட ஃப்ரைஸோட அப்டேட்டாக தான் பார்க்க போகிறோம். எனக்கு இன்றைக்கி குட்டி போட்டுருந்துச்சு மீன், அதை காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்கிட்ட வந்து நான் வந்து ஏற்கனவே அந்த கப்பி ஃபிஷ் வந்து 2 டேஸ் முன்னாடி அதோட பேரண்ட் ஃபிஷ் வந்து கையில் எடுத்து பார்த்தேன். அப்போ வந்து அதோட கிராவிட்டி பார்ட்டில் வந்து ஃப்ரைஸோட ஹெட்டு அப்படியே தெரிஞ்சு, அதனால் அதை செப்பரேட் பண்ணேன். அந்த ஃபீமேலை மட்டும் செப்பரேட் பண்ணிட்டு 2 டேஸில் அது எனக்கு குட்டி போட்டுருச்சு. ஒரு 10 குட்டிக்குள்ளே தான் இருக்கும் பார்த்தேன், எனக்கு சரியாக தெரியலை, 10 குட்டிக்குள்ளே தான் இருக்கும் போல். இந்த ஃப்ரைஸோடு சேர்த்து நான் சாதா கப்பியோட ஃப்ரையும் போட்டிருப்பேன், அது நல்லா டார்க்காக பிளாக்காக தெரியும். இந்த ஃப்ரை வந்து நல்லா ஒயிட் கலரில் நல்லா அழகாக இருக்கும் பார்க்கவே, குட்டியே நல்லா ப்ரைட்டாக இருக்கும் கலரு. இந்த கப்பி ஃப்ரையோட பேரண்ட்டை காமிக்கிறேன், அது வந்து அல்பினோ காப்ரான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட அல்பினோனா அதோட கண் வந்து ரெட்டையாக இருக்கும், காப்ரானா ஸ்னேக் ஸ்கின் மாதிரி அந்த வால் இருக்கும், அதோட டெய்ல் நல்லா பெருசாக பாருங்கள். அந்த காமிக்கிறேன் பாருங்கள், அதான் மேலு பெரிய வால் வச்சுருக்கதெல்லாம் மேல், கண் ரெட்டையாக இருக்கும், அந்த டெய்ல் வந்து நல்லா ஒரு மார்க்கிங்காக சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதுலேயே என்கிட்ட ஒரு 4 பேர் இருக்குது கையில் எடுத்து நான் காமிக்கிறேன். கையில் பிடிக்க முடியல ஓடுக்கு, அதே சில ஃபீமேல் வந்து குட்டியோட லோடாக இருக்குது காமிக்கிறேன். இந்த நெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் பிடிச்சி காமிக்கிறேன் எல்லா ஃபிஷையும். இது ஃபீமேலு, இந்த மாதிரி பிளான்டட் செட்டப் ஏன் கொடுத்துருக்கேன்னா ஃப்ரைஸ் எல்லாம் நல்லா ஒளிஞ்சுக்கிறதுக்கு தான். குட்டி போட்டோம்னா ஃபிஷ்னால் சாப்பிட முடியாது, அப்படி போட்டால் குட்டியெல்லாம் அந்த இதோட ரூட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறோம். இது வந்து ஃபீமேலு, நல்லா லோடாக இருக்குது, இதுவும் கொஞ்சம் நல்லா குட்டி போடுறோம். அந்த ஃபீமேலாம் நல்லா பெருசாக இருக்கணும், 2 டேஸ்க்குள்ளே குட்டி போட்டணும் போல. இந்த ஃபீமேலும் இதை மாதிரி தான் வரும். இது வந்து ஃபீமேல்னால அவ்வளோ கலர் நல்லா இருக்காது, மேல் வந்து நல்லா கலராக இருக்கும். காமிக்கிறேன், இந்த அந்த மேலோட வாழை பாருங்களேன், டெய்ல நல்லாயிருக்கும் பார்க்க, அழகாக இருக்கும். இதெல்லாம் ஃபிஸ்டேங்கில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பீட்டா வந்து ப்ரீடிங் போட்டேன், நான் 2 இடம் 3 இடம் போட்டேன், ஆனால் ஃபெயிலியர் தான் ஆகுது, ஏன்னு தெரில ரீசனு. பப்ளின்ஸ்லாம் கட்டுது மேல், அப்புறம் ஃபீமேலை போட்டு அடின்னு அடித்து வாழைலாம் பிச்சு விட்டுறது, அப்புறம் நான் ஃபீமேல் எடுத்துருவேன். 2 டேஸ் 3 டேஸ் வச்சு பார்ப்பேன், எகே லே பண்ணாது. இதான் ஃப்ரைஸ் பாருங்கள், குட்டி அந்த ஒயிட் கலர் தெரியுது பாருங்கள், நடுவில் சென்டரில் ஒரு ஃப்ரை தான் தெரியுது, மற்ற ஃப்ரைலாம் உள்ளே ஒளிஞ்சிருக்கு போல். நீந்திக்கு இருக்கிறது வந்து பெரிய இந்த ஃபிஷ் கப்பி, சாதா கப்பியோட ஃப்ரைஸ், அதெல்லாம் கொஞ்சம் விளந்துருச்சு, அதெல்லாம் ஸ்னெயில்ஸும் தெரியும், அதில் சில ஸ்னெயில்ஸு. குட்டி ஓடி ஓடி உள்ளே போயிடுது, அதனால் தான் நல்லா வீடியோ எடுக்க முடியல சரியாக. 10 குட்டிக்குள்ளே தான் இருந்துச்சு நான் பார்த்தேன், கீழே இருந்தாலும் இருக்கும், அதுக்கு மேலே இருந்தாலும் இருக்கும். ஃபீமேலே ஒரு வேளை சாப்பிட்ருச்சா என்னான்னு தெரில, 10 குட்டி தான் இருக்குது போல். ஒரு குட்டி தான் மேலே தெரியுது, மற்ற குட்டியெல்லாம் நான் சரியாகவே தெரியல. இந்த தான் நான் ப்ரீடிங் பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பேன், ஃபீமேல் அதில் போட்டிருப்பேன், குட்டி வெளியே வந்துடும், அதை உள்ளே வச்சிடும். அடுத்து இந்த தான் குட்டி போட்டால் அதில் வந்து நிற்கும், பார்த்தா எடுத்துடலாம். பிளான்டட் செட்டப்பு இப்படி இருக்கனால தான் குட்டியை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா பேரண்டே சாப்பிட்ருவோம் குட்டியை. இதில் வந்து லோக்கல் கப்பி கிடக்குது, சாதா கப்பீஸு, ஃப்ரைஸும் பேரண்ட்டும் கிடக்குது. ஒரு 100 குள்ளே இருக்கும், 100 மீன் இருக்கும் அதுக்குள்ளே. அவ்வளோதான் இந்த வீடியோ, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காதுனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அதில் ஆல் இருக்கதையும். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும்.